இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையை பயன்படுத்தி செய்கிற ஸ்வீட் லாப்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த லாப்சி குஜராத் மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி. இந்த லாப்சி செய்கிறதுக்கு பேனில் 3/4 கப் கோதுமை ரவையை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 4-5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் ட்ரையாக வறுத்துக்கோங்க. கோதுமை ரவை கலர் மாறாமல் நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது இதை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர்ற வரைக்கும் கலர் மாறாமல் வறுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 3/4 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கோதுமை ரவையை அளந்தோமோ அதே கப்பில் வெல்லத்தையும் தண்ணியையும் அளந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு பாகு எதுவும் தேவையில்லை, அதனால் வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லாப்சி ஸ்வீட் செய்கிறதுக்கு எந்த கப்பில் ரவையை அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவையும் பாசிப்பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் வச்சு மூடி 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து லிட்டை எடுத்துட்டு ரவையை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வெள்ளத்தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மறுபடியும் லிட் வச்சு மூடி 3-4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா வெந்ததும் கோதுமை ரவை வெள்ளத்தண்ணியை நல்லா இழுத்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டதும் இறக்கிடுங்க. சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து இதில் சேர்த்துருங்க. கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. கோதுமை ரவையில் வெள்ளப்பாகு கலந்து செய்கிறதுனால சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப திகட்டாமல் மிதமான இனிப்பு சுவையோடு இருக்கிற இந்த லாப்சி ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.